தீபாவளி வேற வந்துருச்சு, பட்டாசு வாங்கணும். பட்டாசு சிவகாசியில போய் வாங்கினா அதுக்கே செலவாயிடும். சரி, சிவகாசி பட்டாசு இங்க ராஜகீழ்பாக்கத்துல பட்டாசு கடை இப்ப தீபாவளிக்காக போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு என் நண்பர் ஒருத்தர் சொன்னாரு. சரி, அவர் பேச்சை கேட்டுக்கிட்டு நானும் கேம்ப் ரோடு தாண்டி போயிட்டு இருக்கும்போது பார்த்தா ஸ்ரீ வேலவன் பட்டாசு கடை அப்படின்னு சொல்லிட்டு சிவகாசி பட்டாசையும் அங்கே சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த கடை போட்டுறதுக்கும் வெளியிலே கார் பார்க்கிங் பைக் பார்க்கிங் சொல்லிட்டு ஸ்பேஸ் கொஞ்சம் பெருசாவே இருக்குது. அது மட்டும் இல்லாம இங்க ஒரு கிலோ பட்டாசு வாங்கினீங்கன்னா 448 ரூபாய்க்கே தராங்க. கிஃப்ட் பாக்ஸுமே கம்மி ரேட்டுக்கு கொடுக்குறாங்க. கடை உள்ள போயிட்டு என்னென்ன வெரைட்டி ஆஃப் பட்டாசு இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த ஷாப்பில் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறைய புது புது வெரைட்டி ஆஃப் பட்டாசு இருக்குது. ஸோ எப்படி சொல்கிறது, நான் பார்க்காத பட்டாசு எல்லாமே இங்கே இருக்குது. நாம் வந்து 90 கிட்ஸ்ன்றதுனால இந்த பொட்டு வெடி, அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா பிஜிலி பட்டாசு, குருவி பட்டாசு வெடித்த காலமே இப்போ போயிடுச்சு. ஸோ இப்போ பட்டாசு நிறைய வெரைட்டியில் இருக்குது. நான் கடவுள ஃபஸ்ட்டு போனோடனே இந்த மிளகா பட்டாசு எங்கே இருக்குன்னு தான் தெரியும். அது ஃப்ரண்ட்டில் சும்மா அடிக்க வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் உள்ளே போய் பார்த்தா தான் புசுவானமே நிறைய டைப்பில் வச்சுருக்காங்க. அதாவது ஃப்ளவர் பாட்ஸு, நம்ம வந்து புசுவானம்னு சொல்லி தான் நமக்கு பழக்கம். அதுக்கப்புறம் கம்பி மத்தாப்பு, சரவெடி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வெரைட்டி வச்சுருக்காங்க. இன்னொன்று பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த கோக்கு மாடலெல்லாம் பட்டாசு வந்திருக்கு இந்த கடையில். இந்த கிளிப்ஸை நீங்கள் பார்த்தா தெரியும், நான் கையில் எடுக்கிறது வந்து கொளுத்தி விட்டோன்னா அந்த மயில் தோகை விரித்து ஆடுற மாதிரி இந்த பட்டாசு வெடிக்குமா, பி ஃபால் அப்படின்னு போட்டிருக்கு பாருங்கள். ஒரு ஒரு பட்டாசாக பார்த்துக்கிட்டே போயிட்டு இருக்கும் போது பார்த்தா கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டில் இருக்குது. என்னப்பா இது பட்டாசு கடையில் கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டில் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த அண்ணே கேட்டால் அது ஒரு டைப் ஆஃப் ஃப்ளவர் பாட்டுன்னு சொன்னார். சரி, நான் கூட இழுத்து பார்த்தா வெடிக்குமான்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை அங்கேயே வச்சுட்டு அடுத்தடுத்த பட்டாசை பார்க்க போயிட்டேங்க நான்.
டோருக்கு பார்த்தீங்களா இது என்னன்னா ஜாட்டி, இது தான் என்னோட ஃபேவரட் பட்டாசு. எவ்வளோ நேரம் கொளுத்தி விட்டாலும் அது பாட்டு கொளுத்தின்னு இருக்கும். இந்த புஸ்வானோ அதுக்கப்புறம் அந்த கம்பி மாத்தாப்பில் கூட பத்துறதுக்கு லேட் ஆகும். இதை பற்ற வச்சுட்டுனா அது பாட்டுன்னு சுற்றி இருக்கலாம். இப்போ காமிச்சது பெருசு போல. இது வந்து சங்கு சக்கரம், இதெல்லாம் நம்ம குழந்தைங்க பட்டாசு. இன்னொரு பாக்ஸை போய் எடுத்தால் அதில் கேஷியோன்னு எழுதியிருக்கு. இந்த கேஷியோனால் நம்ம அந்த சயின்டிஃபிக் கால்குலேட்டர்லாம் வரமே அந்த மாடல் நேம்னு நினச்சேன். இல்லை, அது ஏதோ ஒரு பட்டாசு தான் போல். அது இந்த செவன் ஸ்டோன் மாதிரி போட்டிருக்கு, உள்ள ஒரு மூணு பீஸ் இருக்குது. கிஃப்ட் பாக்ஸ் கூட இந்த கடையில் கம்மியாக இருக்குது. போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணி தீபாவளியை கொண்டாடுங்க. அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.